ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு கணக்கு இணைப்பு பயிற்சி கட்டகம் நாள் நாளுக்கான கொஸ்டின் ஓகேவா ஃபஸ்ட்டு மதிப்பீடுகள் அப்படி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு கிராம் ஐநூ முந்நூற்றி ஐம்பது மில்லிகிராம் இன்ட்டு ஏழு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட இதை பெருக்கிட்டு இதோட ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே உள்ள யூனிட் இங்கே உள்ள அழகும் இங்கே உள்ள அழகும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றா இருக்கணும் ஓகேவா ஆனால் இங்கே என்ன இருக்குது கிராமில் இருக்குது இங்கே கிராமில் இருக்குது ஓகேவா அப்போ நம்ம என்ன செய்யணும் ரெண்டையும் ஒன்றா மாற்றணும் ஒன்று கிராம மாற்றணும் இல்லாடி கிராம மாற்றணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே உள்ள கிராமம் வந்து மில்லி மில்லிகிராமாக மாற்றுறேன் ஓகேவா ஒரு கிராம் ஈக்குவல் டு ஆயிரம் மில்லிகிராம் ஓகேவா அதுக்காக நான் ரெண்டையும் ஒரே யூனிட்டாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பன்னிரெண்டு இந்த கிராமை எடுத்துகிட்டு மில்லிகிராமா மாற்றுறதுக்கு இது கூட ஆயிரத்தால் பெருக்கிறேன் ஆயிரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு கிராம் ஈர்க்கொழ்ட்டு ஆயிரம் மில்லி கிராம் ஓகேவா ப்ளஸ்ஸு இந்த முந்நூற்றி ஐம்பதை போட்டிருக்கேன் ஓகேவா அப்போ பன்னெண்டு கூட ஆயிரத்தை பெருக்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டாயிரம் வரும் ப்ளஸ் இந்த முந்நூற்றி ஐம்பது ஓகேவா பன்னெண்டாயிரத்து கூட இந்த முந்நூற்றி ஐம்பதை கூட்டினோம்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்னு நம்மளுக்கு வந்திருக்கு இப்போது எல்லாத்தையும் என்னவா மாற்றிட்டோம் அப்படின்னா கிராமில் மாற்றிட்டோம் ஸோ இப்போ எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணால் அதை பெருக்கிட்டு ஆன்சர் சொல்லலாம் ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இன்ட்டு ஏழு பெருக்குனா நம்மளுக்கு என்ன வருமோ அதுதான் ஆன்சர் ஓகேவா ஜீரோ ஒருத்தி ஏழு கூட பெருக்குன்னா ஜீரோ ஏழு கூட அஞ்சை பெருக்குன்னா ஏழு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் வந்து மூணு மூணை ஏழையும் பேருக்குனா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று கூட என்ன மூணை கூட்டினோம்னா இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு ரெண்டே ஏழையும் பேருக்குன்னா பதினாலுக்கு நம் பதினாலு பதினாலு கூட ரெண்டை கூட்டினோம்னா பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று ஒரு ஏழு 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 கூட ஒன்று கூட்டினோம்னா எட்டு ஓகேவா அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஓகேவா இந்த இடத்துல நம்ம மில்லிகிராமுக்கு மாற்றிருக்கோம் ஓகேவா அப்போ இதோட ஆன்சர் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிராம் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா கொஸ்டின் ஒரு சிலிண்டரின் எடை பதினாறு கிலோ கிராம் ஐநூறு கிராம் ஏழு சிலிண்டரின் எடை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரிங்களா ஒரு சிலிண்டரோட கிராம் வந்து எடை எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏழு சிலிண்டரோட எடை என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் யூனிட் வேறு வேறையாக இருக்குது ஓகேவா இங்கே கிலோ கிராம் இங்கே கிராம்னு இருக்குது அப்போ என்ன செய்யணும் ரெண்டையும் ஒரே யூனிட்டாக நம்ம மாற்றணும் ஓகேவா இப்போ நம்ம அதோடய ஆன்சர் போடுவோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா கிராமுக்கு மாற்ற போகிறோம் ஸோ இந்த கிலோகிராம் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆயிரத்தெல்லாம் பெருக்கிட்டேன் ஓகேவா பெருக்கு நம்மளுக்கு என்ன வரும் பதினாறாயிரம் இங்கே எவ்வளோ ப்ளஸ் ஐநூறு கூட்டினா பதினாறாயிரத்தி ஐநூறு ஓகேவா ஐநூறு கிராமுக்கு நம்ம இதை மாற்றிருக்கோம் ஓகேவா அப்போது ஒரு சிலிண்டரின் எடை எவ்வளவு கிடச்சிருக்கு பதினாறாயிரத்து ஐநூறு கிராம் கிடச்சிருக்கா அப்போது ஏழு சிலிண்டரின் எடை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பதினாயிரத்தி ஐநூறு இன்ட்டு ஏழு ஓகேவா அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழை பெருக்கிறணும் ஓகேவா பெருக்கிட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சரு இப்போ பெருக்க போகிறோம் ஜீரோ எடுத்த ஏழு கூட பெருக்கணும் ஜீரோ திரும்பவும் ஜீரோ ஏழையும் அஞ்சையும் பெருக்கணும் முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் மூணு இருக்கும் ஆறையும் ஏழையும் பேருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கூட மூணு பேருக்கம்னா மூணை கூட்டினோம்னா நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் நாலு ஒரு ஏழு 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 கூட நாலு கூட்டினோம்னா பதினொன்று ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்னு வந்திருக்கு ஸோ இதோட ஆன்சர் என்ன ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கிராம் என்பது தான் என்ன அப்படின்னா ஏழு சிலிண்டரோட எடை ஓகேவா கொஸ்டின் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சி நபர்களுக்கு வழங்கும் இனிப்பின் அளவு பதினெட்டு கிலோ கிராம் எழுநூற்றி ஐம்பது கிராம் ஒரு நபருக்கு வழங்கும் இனிப்பின் அளவு என்ன அப்படின் சொல்லி கேட்டிருக்காங்க இதுலேயும் யூனிட் வேறு வேறையாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஒரே யூனிட்டாக மாற்ற போகிறோம் ஓகேவா நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பதினெட்டு கிலோ கிராம் எழுநூற்றி ஐம்பது கிராமா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கிராமுக்கு மாற்ற போகிறேன் அப்போ கிலோகிராம் கிராம் எடுத்துகிட்டு என்ன செய்யணும் ஆயிரத்துல பெருக்கிறோணும் பிரேக்கிட்டால் நம்மளுக்கு என்ன வரும் பதினெட்டாயிரம் இங்கே வரும் இங்கே ப்ளஸ் எழுநூற்றி எண்பது கூட்டினா நம்மளுக்கு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரும் ஓகேவா அப்போது இதுதான் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு பேருக்கு கொடுத்த இனிப்பின் அளவு ஓகேவா அப்போது இருபத்தி அஞ்சு நபர்களுக்கு வழங்கும் இனிப்பின் அளவு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிராம் ஓகேவா அப்போது ஒரு நபருக்கு வழங்கும் இனிப்பின் அளவு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை வந்து இருபத்தஞ்சால வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவும் தெரியும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை இருபத்தஞ்சால வகுக்க போகிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்தால் ஒ இருபத்தஞ்சு ஒன்றில் அடங்காது திரும்ப ரெண்டு நம்பர் எடுத்தாலும் அடங்காது ஸோ அதுக்காக நான் மூணு நம்பர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் உள்ள மூணு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்போ நூற்றி எண்பத்தி ஏழில் எத்தனை பார்க்கணும் ஓகேவா அப்போ என்ன செய்யணும் நூற்றி எண்பத்தி ஏழு ஓகேவா அதுக்கு முன்னாடி அது இரநூறு தான் இருக்குது அப்போ இரநூறு வந்து நூற்றி எண்பத்தி ஏழில் அடங்காது அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா ஏழு இருபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சுன்னு இருக்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மேலே ஏழு போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நூற்றி எழுபத்தஞ்சு அப்படின்னு போடுறோம் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஏழு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு எட்டில் வந்து ஏழு போச்சுன்னா ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ நெக்ஸ்ட்டு நம்பர் இதை இறக்குறோம் சரிங்களா என்ன இருக்குது அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு இங்கே பார்க்குறோம் எங்கே வந்து நூற்றி இருபத்தஞ்சு இருக்குது அப்படின்னா அஞ்சுக்கு நேராக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி வருது அப்போ மே கீழே வந்து அஞ்சு போட்டுக்கணும் இங்கே நூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு போட்டுக்கணும் இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் இங்கே ஒரு ஜீரோ இருக்குள்ள அந்த ஜீரோ எடுத்து மேலே போட்டுக்கணும் அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு நபருக்கு வழங்கும் இனிப்பின் அளவு அப்படின்னு சொல்லி என்ன எழுதிக்கணும் அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது கிராம் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கணும் ஓகேவா ஒரு நபருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க எழுநூற்றி ஐம்பது கிராம் கொடுத்துருக்காங்க அப்போ தான் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இருபத்தி அஞ்சு பேருக்கு கொடுக்கும்போது பதினெட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கிராம் வந்திருக்கு ஓகேவா என்ன அப்படின்னா நாற்பது மீட்டர் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மைனஸ் முப்பத்தஞ்சு மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த அளவுலேருந்து இதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கழிக்க சொல்லியிருக்காங்க நான் மீட்டர்லாம் ஒன்றாவும் சென்டிமீட்டர்லாம் தனித்தனியாக பிரிச்சில் இருக்கேன் சரிங்களா மீட்டருக்கு நேராக மீட்டர் அளவுக்குள்ளேயும் சென்டிமீட்டருக்கு நேரம் சென்டிமீட்டர் அளவுக்குள்ளேயும் இருக்கேன் மீட்டருக்கு நேராக நாற்பது மீட்டர் சென்டிமீட்டருக்கு நேராக முப்பத்தஞ்சு ஓகேவா அதே மாதிரி இங்கே முப்பத்தஞ்சு மீட்டர் இங்கே நாற்பது சென்டிமீட்டர் இப்போ மைனஸ் பண்ண போகிறேன் அஞ்சில் ஜீரோ போச்சுன்னா அஞ்சு வரும் மூணில் வந்து நாலு போகாது ஓகேவா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குவோம் இங்கே ஆல்ரெடி ஜீரோ இருக்குது ஓகேவா அப்போ என்ன செய்ய முடியாது கடன் கொடுக்க முடியாதா அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் கொடுத்தா இங்கே பத்து வரும் இங்கே மூணு இருக்கும் இங்கேருந்து இங்கே ஒன்று கொடுத்தா இங்கே ஒம்பதாக மாறிடும் இங்கே வந்து அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் கொடுத்தா நம்மளுக்கு பதிமூணு வரும் பதிமூணில் நாலு போச்சுன்னா நம்மளுக்கு ஒம்பது வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை இருக்குது ஒம்பது இருக்குது ஒம்பது அஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு நாலுன்னு வரும் ஓகேவா இங்கே மூணில் மூணு போச்சுன்னா நம்மளுக்கு ஜீரோவாக மாறிடும் அப்போ என்ன தான் வரும் அப்படின்னா நாலு மீட்டர் தொண்ணூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ அதோடய ஆன்சர் என்ன அப்படின்னா நாலு மீட்டர் தொண்ணூற்றி சென்டிமீட்டர் அப்படின்னா ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் என்ன அப்படின்னா எட்டு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் ப்ளஸ்ஸு ஆறு மீட்டர் எழுபது சென்டிமீட்டர் அங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்க இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இப்போ மீட்டர்லாம் ஒன்னாவும் சென்டிமீட்டர்லாம் ஒன்னாவும் ரை பண்ணிவிட்டேன் அப்போ இங்கே மீட்டரில் என்ன இருக்குது எட்டு இங்கே மீட்டரில் வந்து ஆறு இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே சென்டிமீட்டரில் ஐம்பது இருக்குது இங்கே எழுபது இருக்குது கூட்டப்புறம் போகிறோம் ஜீரோவும் ஜீரோயும் கூட்டினா நம்மளுக்கு ஜீரோ வரும் அஞ்சையும் ஏழு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் அதை இங்கே போட்டுக்கும் அப்போது எட்டையும் ஆறையும் கூட்டினா நம்மளுக்கு பதினாலு பதினாலு கூட ஒன்று கூட்டினோம்னா பதினஞ்சு ஓகேவா அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இது வந்து மீட்டருக்கு வந்த ஆன்சர் இது வந்து சென்டிமீட்டருக்கு வந்த ஆன்சர் ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா பதினஞ்சு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் தான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ